ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுமே அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சிங்கிள் லூப் ஆஃப் த கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கா. அப்படின்னா என்ன, இப்போ குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்களா, உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்படி தான் போட்டிருப்பாங்களா? இந்த மாதிரி போட்டிருந்ததுன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா, அதாவது குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் நஞ்சுக்கொடி வந்து ரொம்ப கீழே இறக்கம் இருந்ததுன்னா நார்மல் டெலிவரி ஆகுமா, இதெல்லாம் நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே கேட்டிருந்தாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைக்கு நஞ்சுக்கொடி வந்து அவங்களோட கழுத்தை சுற்றி இருந்தால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? நஞ்சுக்கொடி கீழே இறக்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அதுவும் உண்மையா? இப்போ நஞ்சுக்கொடி மேலே போகிறதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கொடி சுற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, இதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி இருந்ததுன்னா எப்படி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா சிங்கிள் லூப் ஆஃப் த கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கொடி சுற்றி இருந்தால் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுவே இரண்டு கொடி சுற்றி இருந்ததுன்னா டபுள் லூப் ஆஃப் த கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதிகமான கர்ப்பிணிகள் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அப்போ கொடி சுற்றிருக்கான்னா இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு கொடி சுற்றிருக்கு, அதனால் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. குழந்தைக்கு கொடி சுற்றிருந்ததுனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு கொடி, இரண்டு கொடி, மூணு கொடி, மூணு கொடி சுற்றிருந்ததுன்னா த்ரீ லூப் ஆஃப் த கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே அதிகமாக சுற்றி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும்னு தேவைப்படும். அதுவும் இப்போ இருக்கிற இதில் வந்து மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாகவே அதை பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இதை நினச்சி பயப்படணும்னு தேவையே கிடையாது. ஒரு உங்களுக்கு சிங்கிள் லூஃப், டபுள் லூஃப், மூணு லூஃப் உங்களுக்கு காலில் சுற்றி இருந்தால் கூட, அதாவது குழந்தைக்கு கழுத்து சுற்றி இருந்தால் கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ ரொம்ப அதிகமான அளவு சுற்றி இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு சி செக்ஷனுங்கிற ஒரு இதுவே எடுத்துகிட்டு போவாங்க, அதுவுமே ட்ரை பண்ணுவாங்க. மேபி குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் தான் உங்களுக்கு சி செக்ஷன் போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்தது, குழந்தைக்கு கொடி சுற்றிருந்தால் அது நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு கொடி சுற்றிருந்தாலும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன காரணத்தினாலெல்லாம் குழந்தை வந்து கொடி சுற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த நஞ்சு கொடியோ அல்லது தொப்புள் கொடியோட நீளம் வந்து நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமான நீளம் வந்து இருக்கலாம், அதனால் கூட குழந்தைக்கு கொடி சுற்றுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது ரீசன் நம்ம பார்த்தோன்னா பனிக்கூடத்தோட நீரோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம், அதிகமாக இருந்தாலும் குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா நார்மலாகவே நம்மளுக்கு பனிக்கூடத்தோட நீரோட சென்டிமீட்டர் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டரில் இருந்து 18 சென்டிமீட்டர் வந்து இது நார்மலான ஒன்று. நிறைய கேட்டிருந்தாங்க 12 இருக்கலாமா, 14 இருக்கலாமா, 13 இருக்கலாமா, 8 அதாவது 10க்கு மேலே நீங்கள் போயிட்டாலே ரொம்ப சேஃபு தான். ஆனால் 19 இருக்கிற வரைக்குமே ரொம்ப சேஃப் தான். இப்போ 20, 21, 22, 23 இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக போகும்போது தான் குழந்தைக்கு வந்து அதிகமான தண்ணீர் இருக்கும், இதனால் சீக்கிரமே பனிக்கூட நீர் வந்து உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிகமாக வெயிட் தூக்கும்போது ஈஸியாக பனிக்கூட நீர் உடஞ்சிரும். அதுவும் ஒரு சில நேரத்தில் குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் கூட அதிகமாக ஏற்படும்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு திணறல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரேர் தான், அதை நினச்சி நீங்கள் பயப்படணும்னு தேவை கிடையாது. மூணாவது ரீசன் நம்ம பார்த்தோன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஒரு குழந்தை இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சிலருக்கு ட்வின்ஸாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு மூணு குழந்தை கூட அவங்க கன்சீவ் ஆகிருக்கலாம். அப்படி இருக்கும்போது குழந்தை வந்து ஒரு குழந்தை மூவ் ஆகி இன்னொரு குழந்தையும் மூவ் ஆகும்போது, அதாவது இரண்டு குழந்தைகள் இருந்ததுன்னா கொடி சுற்றுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. வேறு ரீசன் நம்ம பார்த்தோன்னா தொப்புள் கொடியில் வந்து வார்டின் ஜெல்ங்கிற ஒரு திரவத்தால் தான் ஃபில் ஆகிருக்கும். அந்த திரவத்தோட அளவு கம்மியாகும்போது கூட தொப்புள் கொடியில் வந்து அதிகமான முடிச்சுகள் வந்து உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தொப்புள் கொடியில் இந்த வார்டின் ஜெல்லோட திரவத்தோட அளவு கம்மியாகும் போதும் குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்ததுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ குழந்தைக்கு கொடி சுற்றி இருக்கும்போது குழந்தையோட அசைவு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த விட மிக கம்மியான அளவு இருக்கலாம். ரெண்டாவது நம்ம ரீசன் நம்ம பார்த்தோன்னா, குழந்தைக்கு கொடி அதிகமாக சுற்றும் பொழுது குழந்தையோட இதய துடிப்பு வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த குழந்தையோட இதய துடிப்பை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேன் பார்க்கும்போது தான் குழந்தையோட இதய துடிப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா, நிறைய பெண்கள் வந்து கேட்டிருந்தாங்க லோ லயிங் பிளாசண்டா என்ன என்ன, நஞ்சு கொடி கீழே இறக்கம்னா உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி போட்டிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட நஞ்சு கொடி ரொம்ப கீழே இறங்கி இருந்ததுன்னா நீங்கள் என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லோ லயிங் பிளாசண்டா நஞ்சு கொடி கீழே இறக்கம்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய நஞ்சு கொடி வந்து நார்மலாகவே குழந்தைக்கு மேற்பகுதியிலேயோ இல்லை சைட்லேயோ இருக்கும். ஆனால் நஞ்சு கொடி கீழே இறக்கம்ங்கிறது ரொம்ப கீழே இறங்கி கர்ப்பப்பை வாய் பக்கத்தில் வந்து இருக்கும். இது வந்து முதல் டைப்புன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை வாயோட ஓரத்தில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதுவே இரண்டாவது டைப் நம்ம பார்த்தோன்னா, கர்ப்பப்பை வாயோட பகுதியில் வந்து பாதி மறைச்சிருக்கும். இதை வந்து இரண்டாவது டைப்புன்னு சொல்லலாம். மூணாவது நம்ம டைப் நம்ம பார்த்தோன்னா, நஞ்சு கொடி ஃபுல்லாமே உங்களோட கர்ப்பப்பை வாயை வந்து மூடிடும். இப்போ மூணாவது டைப்பில் தான் வந்து நிறைய பேருக்கு சி செக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நஞ்சு கொடி கீழறக்கம் இருந்ததுன்னா எப்படி நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்கன்னா, லோ லயிங் பிளாசண்டான்னு சொல்லி உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்திருப்பாங்க போட்டிருப்பாங்க. இதுலேயே டைப் 1, 2, 3 மூணு விதமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே பயந்துட வேண்டாம், நம்மளுக்கு லோ லயிங் பிளாசண்டான்னு போட்டிருக்காங்க, ஸோ நம்மளுக்கு சி செக்ஷனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கடைசி செக்ஷனாக இருந்தால் கூட ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அதுவும் முடியலங்கிற ஒரு பட்சத்தில் தான் வந்து நம்மளுக்கு சி செக்ஷனே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நிறைய பெண்கள் வந்து கேட்டிருந்தாங்க நஞ்சு கொடி வந்து மேலே ஏறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ட்டு. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு 3 மந்தில் லோ லயிங் பிளாசண்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நஞ்சு கொடி வந்து மேலே போயிடும். ஆனால் 8th மந்த்லேயோ ஆர் 9th மந்த்லேயோ உங்களுக்கு லோ லயிங் பிளாசண்டா போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரெஸ்ட் தான் எடுக்கணும். என்ன காரணம்னா, உங்களுக்கு பிளாசண்டா வந்து கீழேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, எவ்வளோ முடியுதோ அந்தளவு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நீங்களும் கோஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் நார்மல் டெலிவரி ஆகும். லோ லயிங் பிளாசண்டா இருக்கிறவங்களுக்கும் நிறைய பெண்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்கு. ஒரு சில பெண்களுக்கு 5th மந்தில் கூட லோ லயிங் பிளாசண்டா வந்து அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டான பொருளை வந்து தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே லோ லயிங் பிளாசண்டான்னு போட்டிருந்தால் ரொம்ப அதிகமான வெயிட்டை வந்து தூக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக மாடிப்படி வந்து ஏறி இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஆல்ரெடியே நஞ்சு கொடி வந்து ரொம்ப கீழே இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமே டெலிவரி ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிலருக்கு குறப்பிரசவம் கூட அதிகமான வெயிட் தூக்கும்போது உங்களுக்கு குறப்பிரசவம் நடக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பெட் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. ஆனால் உங்களுக்கு லோ லயிங் பிளாசண்டா இருந்தாலும் சரி, நஞ்சு கொடி வந்து குழந்தைக்கு வந்து கழுத்தை சுற்றி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதை நினச்சி நீங்கள் பயப்படணும்னு தேவையே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.